வணக்கம். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வெளியாக இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ச்சினி. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் வருகிற 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அக்கட்சியின் கொடியானது அறிமுக விழாவானது நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ள இந்த விழாவில் இன்று கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தலைமை அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள சுமார் 30 அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்தில் கொடியேற்றி கொடியை நடிகர் விஜயானது அறிமுகப்படுத்தினார். அதாவது அறிமுகப்படுத்த உள்ளார். கொடி அறிமுக விழாவையொட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பணியில் மும்மரமானது பணிகளானது நடைபெற்று வருகிறது. பணிகளை ஆய்வு மேற்கொள்ள சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமை அலுவலகம் வந்த தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜய், அதாவது கருப்பு நிற ஆலை அணிந்து BMW சொகுசு காரை தானே ஓட்டிக் கொண்டு அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த நடிகர் விஜய் கொடிக்கம்பத்தில் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் நடுவில், அதாவது விஜய் படத்துடன் கூடிய கட்சியின் கொடியை கம்பத்தில் இருமுறை ஏற்றி ஒத்திகையை பார்த்தார். அந்த காட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நேற்று பௌர்ணமி என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் வந்து அதே இடத்தில் மஞ்சள் நிற வேட்டை மஞ்சள் நிற சட்டை அணிந்து விரதம் இருந்து ஒரு நாள் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் தொடர்ந்து அந்த கட்சியின் கொடியை அதே கொடி கம்பத்தில் நேற்று பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் ஏற்றி ஒத்திகை பார்த்துள்ளார். அங்குள்ளவர்களுக்கு தொடர்ந்து பொங்கலும் கொடுத்துள்ளார். அந்த தகவலும் நமக்கு பிரத்யேகமாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடிகர் விஜய் கருப்பு நிற ஆடையிலும் புஸ்தி ஆனந்த் மஞ்சள் நிற ஆடையிலும் இன்று கட்சியின் கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்தனர். இந்த கொடி அறிமுகம் நிகழ்ச்சியில் தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பத்திரிகையாளர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடி எவ்வாறு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மஞ்சள்கர கொடியில் விஜய் புகைப்படம் அடங்கிய ஒரு கொடியானது தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. இந்த கொச்சி கொடியை பார்த்து பல்வேறு தொடர்ந்து வைரலாக இந்த வீடியோவானது வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அனைத்து கட்சி நிறுவனத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. ஆசினி, சுமன், அதே போல தங்கள் குறிப்பிட்டது போல 22ஆம் தேதி கொடி அறிமுக விழாவானது நடைபெறவிருக்கிறது. இந்த விழா எங்கு நடைபெறுகிறது, யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்தான விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பிட்டது போல இந்த விழாவானது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள 8வது அவெனியூவில் நடிகர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இந்த விழாவானது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் இந்த விழாவானது கொடி அறிமுக விழாவானது நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்தும், அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 300 பேருக்கு, அதாவது மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் உள்ளிட்டவர்கள் மட்டுமே அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. ஆசினி,